फ्रेंड्स इनकी नान आम्लेट रेसिपी तोड़पे वे एग् आम्लेट ना यूस पड़े कड़लामा कड़लामा कुछ कॉर्नफ्लोर इत वून इतमी टेबल स्पून फून कड़लामा वन स्पून कॉर्नफ्लोर अपरम नम्बर यूशल यूस पड़े नहीं आम्लेट का यूस पड़ेलो अड पड़ी के ना इंटर वह ஆனியன் டொமேட்டோ அப்புறம் பச்சை மிளகு யூஸ் பண்ணுறேன். இது வந்து கருவேப்பிலை. கருவேப்பிலை ஏன் இப்படி இருக்குன்னா நான் வந்து பச்சை கருவேப்பிலை கடையிலேருந்து வாங்கி எப்போவுமே யூஸ் பண்ணுறதில்லை. ஊர்லேருந்து யாராச்சும் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஊருக்கு போயிட்டு வரும்போது அவங்கக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்லுவேன். அவங்க கொண்டு வந்து கொடுத்தேன்னா அது நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நிழலில் ரொம்ப வெயிலில் இல்லை நிழலில் காய போட்டுட்டு ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து வைப்பேன். அப்போ அதோடய ஃப்ளேவர் கூட போகாது. நம்மளுக்கு இங்கே கடையில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணனா அதில் ஏதோ விஷத்தை எல்லாம் அடிச்சுட்டு வர்றது இந்த இப்போ எல்லாம் வரும்போது கருவேப்பிலை பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு அதில் நிறைய விஷம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பச்சை பச்சையாக வந்துட்டு நம்ம அர்ஜென்ட்டில் எடுத்து குழம்புல போடும்போது அது நீட்டாக கழுவுறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்காது. அதனால நான் ஒட்டு மொத்தமாக கழுவிட்டு நல்லா புளியும் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு அதில் அது காய வச்சுட்டு ஒரு டின்னில் போட்டு வச்சேன்னா நிறைய நாள் யூஸ் பண்ணுவேன். குழம்புல ஆகட்டும் பொரியல் ஆகட்டும் எதில் போடும்போதுமே நான் இந்த மாதிரி கையில் கொஞ்சம் இப்படி பண்ணிவிட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இப்படி தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து கருவேப்பிலை. இது வந்துட்டு சோடா பொடி. இது வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். உப்பு வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கடலைமா போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளோர் போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா. தேவையான அளவுக்கு உப்பு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு அரைச்சி எடுத்துட்டோம். ஏன் இப்படி அரைச்சி எடுக்கிறோம்னா கையில் கலக்கும் போது இவ்வளோ நீட்டாக வராது இல்லையா, அதனால் மிக்சியிலனா ஒரு நிமிஷத்தில் அது நீட்டாக கரைச்சி எடுத்துடலாம். உண்டை கட்டாமல் நீட்டாக கிடைக்கும் இந்த மாதிரி. அதனால தான் மிக்சியில் போட்டுட்டு அரைச்சி எடுத்தேன். இப்போ நம்ம எல்லா ஐட்டம்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இப்போ நம்மளே மொட்டையை உடச்சி ஊற்றுனேன்னா நம்ம நல்லா கலக்கணுன்னா இந்த மாதிரி தானே மாவு இருக்கும். அதே மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து பார்த்து ஊற்றிட்டு இந்த அளவுக்கு இது பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இன்னும் ஆனியன் டொமேட்டோ எல்லாம் ஆட் பண்ணும்போது வந்து ரொம்ப திக்காயிடும். அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சின்னதாக ஒரு வெங்காயம் அப்புறம் ஒரு டொமேட்டோட ஆஃப் டொமேட்டோ தான் நான் இதில் எடுத்திருக்கேன். நான் கட் பண்ணி வச்சது தான் காமிச்சேன் உங்களுக்கு, அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு காமிக்கல உங்களுக்கு. சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்தேன், ரொம்ப சின்னதாக ஒரு வெங்காயமும் ஒரு பாதி டொமேட்டோவும் எடுத்தேன். ஒரே ஒரு பச்சை மிளகு தான் இது. இப்போ வந்து நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உப்பு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு. பேன் வச்சுருக்கேன், சூடானதுமே எண்ணெய் ஊற்றிப்போங்க. நம்ம ஆம்லெட்டு போட போகிறோம். இது ரெண்டு ஆம்லெட்டாக அளவுக்கு இருக்கும். அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ வீட்டில் எக் இல்லைன்னா கூட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். நம்ம இப்போ வீட்டில் ரொம்ப குட்டி குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா,
இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்கலாம் எக் இல்லாத டைம்ல வீட்ல இப்போ போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்துக்கலாம்